வெல்கம் டு பிரவீனாஸ் ஹோம் கிச்சன். இன்னைக்கு முருங்கை பூவை வந்து பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க. இந்த பூ வந்து மரத்தில் பறிச்சதும் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு வச்சிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இது நான் வந்து இப்போ பறிச்சுட்டு நல்லா 2 தடவை 3 தடவை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வடைச்சி டீஸ்பூன் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக நல்லா சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானாலும் 1 ஸ்பூன் சின்ன சீரகம், இதோட சேர்க்கறது வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ரொம்ப குட்டி குட்டியாக அரைக்கி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், 1 குட்டி தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து வதங்கி லேசாக கண்ணாடி பார்த்துட்டு வருவோம். நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துடும். சேர்த்துட்டு அவையும் நல்லா வதக்கிடும். நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வச்சு நம்ம வந்து கட் பண்ணி வச்சு பூ சேர்த்துடும். இது வாஷ் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி உள்ள பூ சிகிச்சை இருந்துச்சுன்னா தெரியாது. தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து வைக்கணும். அந்த எண்ணெயை நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கிடுவோம். பூ வந்து நல்லா 1 நிமிஷம் நல்லா எண்ணெயே நான் வதக்கிட்டேன். கேரட் பீன்ஸ் செய்கிற அளவுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரம் வெந்துடும். நான் இது தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். நான் லேசாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா அதை வேக வச்சிடணும். நம்ம தெளித்து தண்ணி எல்லாமே நல்லா வத்திட்டு பூ நல்லா வெந்துருச்சு. கடைசியாக நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து இறக்கிடலாம். தேங்காய் பூக்கு பதிலாக நீங்கள் இதில் எக்கும் சேர்த்து பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் பூ சேர்த்து பண்ணுறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். தேங்காய் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் வதக்கியாச்சு. நம்ம அடுத்த வந்து இறக்கிடுவோம். முருங்கை பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.